மக்கள் மத்தியில் வீட்டை விட்டு வெளியே வர அச்சம் அவர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை நிலவுவதாக எல்லா மக்களும் உணர்கிறார்கள். ஒரு 200-300 பெண்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் நிற்கிறார்கள் என்று நான் கேட்டபோது, மிலிட்டரி குரூப் வந்தால் மறித்து நிறுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மிலிட்டரி மீதும் ஒன்றிய அரசின் மீதும் கடுமையான எதிர்ப்பு. ஏனென்றால் அமைதியாக இருந்த மணிப்பூரில் மைத்தை குக்கி இரண்டு பகுதியினரையும் தூண்டிவிட்டு, பல்வேறு சக்திகளை கொண்டு தூண்டிவிட்டு, கலகத்தை உருவாக்கி அரசியல் ஆதாயம் சேர்க்கிற பிஜேபியினுடைய வடிகட்டிய அரசியல் தனத்தால் தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு மத மோதல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விஷமிகள் சிலர் சர்ச்சுகளை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை எப்படி இருக்கும் என்பதை இந்தியாவுக்கே உணர்த்துகிற சாட்சியமாக அந்த மணிப்பூர் இருக்கிறது. இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை வந்ததனால்தான் இவ்வளவு கலகங்கள் தோன்றின. இதுவரையிலும் இவ்வளவு கலகங்கள் எங்கள் பகுதியில் தோன்றியதே இல்லை என்று மக்கள் சொல்லுகிறார்கள். பிஜேபி ரெண்டு புறமும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் தான் இவ்வளவு பிரச்சனைகள். நாங்கள் இவ்வளவு வதைபிடுகிறோம், ஒரு மாநில மந்திரி கூட பார்க்கவில்லை, ஒரு எம்எல்ஏக்கள் கூட வந்து பார்க்கவில்லை. எந்த வெளிநாட்டின் கையும் அங்கே இல்லை. இந்த நாட்டையே சீரழித்து கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய கைகள் தான், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கைகள் தான் அங்கே இருக்கிறது என்பதை மக்கள் சொல்லுகிறார்கள். துப்பாக்கிகள் குண்டு வெடித்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க களத்துக்கு வராத முதலமைச்சரை பார்த்து என்ன பிரயோஜனம்? எனவே தான் இவர்கள் ஆட்சி அகற்றப்படுகிற வரை இங்கே அமைதி நிலவாது என்று மணிப்பூரி மக்கள் கருதுகிறார்கள். அமைதியாக இருந்த மணிப்பூரை கலக பூமியாக மாற்றிய குற்றவாளி ஆட்சியில் இருக்கிற மோடியின் அமைச்சரவை தான். தமிழ்நாட்டில் 7 தடவை வர விரும்புகிறவர் ஏன் பற்றியறிகிற மணிப்பூர் பக்கம் போகவில்லை? ஏன் போகவில்லை என்றால் காரணிகளே இவர்கள்தான். அதே மாதிரி ஒரு கண்துடைப்பு நாடகம் ஒன்று முதலமைச்சரால் அரங்கேற்றப்பட்டது. நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரே வாங்கி கிளி தெரிந்து கொண்டார். இது ஒரு நாடகம், கண்துடைப்பு நாடகம். இந்த விவரங்களை எல்லாமே நாங்கள் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டிலும் எழுப்பப் போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மணிப்பூருக்கு இடதுசாரி கட்சிகளோட குழு வந்து மணிப்பூர் வன்முறையோட சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிருந்தீங்க. யாராக போயிருந்தீங்க, அந்த சூழல் எப்படி இருக்குது? 38 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்ன மாநிலம், பர்மாவை ஒட்டி இருக்குது அதனுடைய பார்டர், இந்த பக்கம் பங்களாதேஷையும் ஒட்டியும் வருது. ஒரு அமைதியாக இருந்த மாநிலம்தான் அது. அந்த மாநில பிரச்சனை இப்போது மணிப்பூரில் மட்டும் பிரச்சனையாக இல்லை, இந்தியா பூரா பாதிக்கிற பிரச்சனையாகிடுச்சு. இந்தியா பூரா பாதிக்கிற பிரச்சனையாக மட்டும் இல்லை, உலக அளவில் விவாதிக்கிற பிரச்சனையாக வந்துடுச்சு. நீங்கள் இது 2 நாளைக்கு முன்னால் ஐரோப்பிய யூனியன் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் விவாதிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருக்குது. அப்போ அதனுடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நாங்கள் இந்த இவ்வளவு சீரியஸ் கட்டங்கள் இருக்கிறத வச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கட்சிகளும் கலந்து மாநில மந்திரிகளும் போகலை பாதிக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு, யூனியன் கவர்மெண்ட்லேருந்தும் யாரும் போகலை, ராஜீவ்காந்தி மட்டும் போனார், மற்ற யாரும் எந்த பிரணயத்தும் மணிப்பூரின் நிலைமை என்ன என்று பரிசீலிக்க நேரடியாக செல்லவில்லை. செல்ல முடியாத அளவிற்கு சில ஆபத்தான வன்முறை போக்குகளும் அங்கே நிலவுகிறது. இந்த சூழ்நிலைமையிலும் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு ஆல் இண்டியா அளவில் பேசி முடிக்கப்பட்டு சிபிஐ சிபிஐஎம் ரெண்டு கட்சிகள் கொண்ட குழு அங்கே சென்றது. அந்த குழுவில்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராஜ்யசபாவில் இருந்து தொடர் வினாய் விஸ்வம், இவர் முன்னாள் கேரள வனத்துறை அமைச்சர், இப்பொழுது ராஜ்யசபா சிபிஐ உறுப்பினர். அவர் லோக்சபா ராஜ்யசபா இரண்டும் இணைந்த பார்லிமெண்ட் குழுவிற்கு தலைமையேற்கின்றவர். அவர் அடுத்து சந்தோஷ்குமார், இவர்கள் இருவரும் ராஜ்யசபா. அதே மாதிரி சிபிஐ எம் பிரிட்டோ, ஜான் பிரிட்டோ, இன்னொன்று பட்டாச்சாரியா, அவர் பெங்கால், பிரிட்டோ கேரளா. லோக்சபாவில் இவங்க நாலு பேருமே ராஜ்யசபா. லோக்சபாவிலிருந்து நான் அதில் அங்கம் பெற்றேன். ஆக ஐந்து பேர் கொண்ட கம்யூனிஸ்ட் குழு இருபத்தி முடிவு செய்து ஆறாம் தேதி அன்றைக்கு காலை 9 மணிக்கு விமானம் மூலம் இம்பால் சென்றோம், வயா காஹாத்தி. இம்பால் 2:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். 2:30 மணிக்கு போய் சேர்ந்த உடனேயே இம்பால் மைத்தை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கேபிட்டல் ஆஃப் த மணிப்பூர். அங்கிருந்து இறங்கியவுடனே எங்கள் தோழர்கள் வந்திருந்தார்கள், போலீஸ் பைலட்டும் இருந்தார்கள். வண்டியில் மைத்தை பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் இருக்கிற பகுதிகளை முதலில் சென்று பார்த்தோம். 4 மையங்களில் போய் பார்த்தோம். ஒவ்வொரு இடத்திலும் 150, 200, 250, 300 என்ற அளவில் நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள், வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்ட மக்கள், வீட்டை இழந்து நிராயுதமாக சகல உடைமைகளையும் இழந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நிவாரண முகாம் 4 பகுதிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் அந்த இம்பால் ஒட்டி வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதி கடைசி பர்மா பார்டரை தொடக்கூடிய கடைசி ஊர், அது அந்த பக்கம் பர்மா, இந்த பக்கம் இந்தியா, அதில் கடைசி கிராமம் அது மணிப்பூரி. அவர்களை எதிர்த்தரப்பான குக்கி தாக்கிவிட்டார்கள், தீ வைத்து வீடுகள் எரிந்து போய்விட்டன என்று அவர்கள் அடிபட்டு உதைபட்டு வெளியேறி வந்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முகாம் பெரிய முகாம் அது, 250 குடும்பங்களுக்கு மேல் இருந்தார்கள். அவர்களையும் பார்த்தோம். இப்படி பார்த்து முடிக்கவே 7:00 ஆகிவிட்டது. ரெண்டாவது அங்கே கர்ஃப்யூ இருக்குது, ஊரடங்கு. ஊரடங்கு என்பது மாலை 5 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை ஊரடங்கு அமுலில் இருக்கிறது. இம்பால் உட்பட குறிப்பிட்ட பல பகுதிகளில் ஊரடங்கு போட்டிருக்கிறார்கள். அதில் இம்பால் நகரத்திலும் கேபிட்டலிலும் ஊரடங்கு. அதனால் நாங்கள் ஒரு எம்பிக்கள் குழு என்ற முறையில் எங்களுக்கு போலீஸ் பைலட் சென்று கொண்டிருந்ததால் பிரச்சனை இல்லை. அவற்றையெல்லாம் முடித்துவிட்டு நாங்கள் வந்தோம் முதல் நாள். இப்போ மணிப்பூர் மக்களோட மனநிலை என்னவாக இருக்குது? குறிப்பிட்ட குழுக்கள் மட்டும்தான் அந்த வன்முறையில் ஈடுபடுதா, இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தை சேர்ந்த எல்லா மக்களும் அந்த வன்முறையில் கலந்துக்கிறாங்களா? வன்முறையில் எல்லா மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் வீட்டை விட்டு வெளியே வர அச்சம் அவர்களை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை நிலவுவதாக எல்லா மக்களும் உணர்கிறார்கள். குக்கி மக்களும் சரி, மைத்தை மக்களும் சரி, இந்த 2 பகுதி மக்களுமே ஒரு பயம் அவர்களை கவ்வி பிடித்திருக்கிறது. என்ன நடக்குமோ, எப்பொழுது எது நடக்குமோ என்று அஞ்சுகிறார். அதனுடைய உச்சகட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, நாங்கள் போகிற வழியில் மைத்தை பகுதியில் ரோட்டில் மாலை நேரம், இதே மாதிரி மாலை நேரம் நான் போகும்போது ஒரு 200-300 பெண்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவர்கள் நிற்கிறார்கள் என்று நான் கேட்டபோது, மிலிட்டரி குரூப் வந்தால்
மறித்து நிறுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் என்று மிலிட்டரியும் மக்களை கண்டு அஞ்சுகிறது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மிலிட்டரி மீதும் ஒன்றிய அரசின் மீதும் கடுமையான எதிர்ப்பு. ஏனென்றால் அமைதியாக இருந்த மணிப்பூரில் மைத்தை குக்கி இரண்டு பகுதியினரையும் தூண்டிவிட்டு பல்வேறு சக்திகளை கொண்டு தூண்டிவிட்டு கலகத்தை உருவாக்கி அரசியல் ஆதாயம் சேர்க்கிற பிஜேபியினுடைய வடிகட்டிய அரசியல் தனத்தால் தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு தொடர்ச்சியாக சொல்லப்படுது என்னென்னா, இப்போ இன மோதலாக தொடங்கி அது மத மோதலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து உண்மையாகவே அப்படித்தான் இருக்கா, இல்லை அது கட்டமைக்கப்பட்டுச்சா அப்படின்னு? திட்டமிட்டு மத மோதல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இயல்பாகவே மத மோதல் என்று ஏற்படவில்லை. விஷமிகள் சிலர் சர்ச்சுகளை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால், இது ஒரு மத மோதலாக கட்டமைக்க விரும்பிய சக்திகளின் கை அதற்குள் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இது பாஜகவோட வேலைன்னு வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். திட்டமிட்டே பாஜகவுடைய வேலை தான். அடுத்தது, நீங்கள் பார்த்த வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்படுது எந்த இனமாக இருக்குது, மைத்தேயி அல்லது குக்கி? இருதரப்பும் சம அளவில் பாதித்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான இடம் வீடுகளில் இருக்கப்படும்? சில இடங்களில் துப்பாக்கி குண்டுகள் தாக்கப்பட்டு அங்கேயே ஒரு டெம்பரரி மருத்துவமனைக்கு வைத்து அதில் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடிபட்டவர்கள், வீடு குடியிருக்க வீடற்று போனவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக சொல்கிறது இரட்டை இன்ஜின், டபுள் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. இப்போது மணிப்பூர் வன்முறையை கட்டுப்படுத்துறதுல இரட்டை இன்ஜின்கிற அந்த தத்துவம் தோல்வி அடைஞ்சிருச்சா? சரியான கேள்வி கேட்டீர்கள். மோடி தான் அதை சொன்னார், இரட்டை இன்ஜின் ஆட்சி வேண்டும் இந்தியா முழுவதும். எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி வெற்றி பெற்றால், மத்தியிலும் பிஜேபி ஆட்சியில் இருந்தால் வளம் கொழிக்கும், எல்லா நிலைமைகளும் எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும், எனவே இரட்டை எஞ்சின் ஆட்சிக்கு வாக்களியுங்கள்னு கேட்டார். இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை எப்படி இருக்கும் என்பதை இந்தியாவுக்கே உணர்த்துகிற சாட்சியமாக அந்த மணிப்பூர் இருக்கிறது. இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை வந்ததினால்தான் இவ்வளவு கலகங்கள் தோன்றின. இதுவரையிலும் இவ்வளவு கலகங்கள் எங்கள் பகுதியில் தோன்றியதே இல்லை என்று மக்கள் சொல்லுகிறார்கள். பிஜேபி ரெண்டு புறமும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் தான் இவ்வளவு பிரச்சனைகள். நாங்கள் இவ்வளவு வதைபிடுகிறோம், ஒரு மாநில மந்திரி கூட பார்க்கவில்லை, ஒரு எம்எல்ஏக்கள் கூட வந்து பார்க்கவில்லை. ஒரு இடத்தில் எம்எல்ஏவினுடைய பிஏ ஒருவர் வந்தார், என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காக. அவர் யார் என்று கேட்டோம், அவர் எம்எல்ஏவுடைய பிஏ என்றார்கள். எம்எல்ஏ இங்கே வந்தார்களா என்று நாம் மக்களை கேட்டோம், வரவே இல்லை, வெளியிலிருந்து வந்தது நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள், கம்யூனிஸ்டுகள் தான் வந்திருக்கிறீர்கள், வேறு யாரும் எங்களை வந்து ஆறுதல் சொல்லவும் இல்லை, என்ன நடக்கிறது என்று கேட்கவும் இல்லை என்று சொன்னார். அப்புறம் இன்னொன்று தொடர்ச்சியாக சொல்லப்படுதுல, இது வெளிநாடுகளோட சதி இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது ஒன்றிய அரசு தப்பிச்சதற்கான ஒரு வழியா, இல்லை உண்மையாகவே வெளிநாடுகளின் சதி இருக்காங்க? வடிகட்டிய அரசியல் உள்நோக்கம் கொண்ட பொய், அவதூறு. எந்த வெளிநாட்டின் கையும் அங்கே இல்லை. உள்நாட்டில் இந்த நாட்டையே சீரழித்து கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய கைகள்தான், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கைகள்தான் அங்கே இருக்கிறது என்பதை மக்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை, மக்களே சொல்லுகிறார்கள். மோடி அமித்ஷாவை பற்றி கடுமையான விமர்சனங்கள் எல்லா பகுதிகளும் ரெண்டு தரப்பும் எழுகிறது, இரண்டு தரப்பிலும் தூண்டி விடுகிறார்கள் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் என்றால் நிலைமை எந்த அளவுக்கு முற்றி போயிருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் இப்போது சிபிஎம் சிபிஐயோட குழு அங்கே போயிருந்தீங்க, மக்கள் பிரதிநிதிகள் யாராவது சந்திக்க வாய்ப்பு கேட்டீங்களா? முதல்வரோ இல்லை அமைச்சர்களோ சந்திக்க வாய்ப்பு கேட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? நாங்கள் மக்கள் கதியற்று கதறுகிற போது ஆறுதல் சொல்லக்கூட தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வராத அந்த அமைச்சர்களை பார்க்க நாங்கள் விரும்பவில்லை.
எந்த எம்எல்ஏக்களையும் பார்க்க விரும்பவில்லை. எந்த எம்எல்ஏக்களும் தொகுதிக்குழும் இல்லை. அரசின் தலைவர் என்ற முறையில் கவர்னரை பார்த்தோம். கவர்னரை பார்த்து விரிவாக இந்த நாங்கள் சந்தித்த இடங்கள், நிலைமைகள் மேலும் நெருக்கடிக்கு ஆளானதற்கான காரணங்கள், இவற்றை எந்த வகையில் தீர்க்க வேண்டும் என்பதற்கான சில ஆலோசனைகளையும் கவர்னர் முன்வைத்தோம். ஆனால் அவர் எந்த அளவு கேட்டுக்கொண்டார், எந்த அளவிற்கு அது நடைமுறைப்படுத்தப்படும் என எங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் முதல்வர் சந்தித்து குறித்தான ஒரு அழுத்தமாக கொடுக்கறதுக்கான முயற்சி இருந்துச்சா? முதல்வர், ஒரு முதல்வர் பற்றி எரிகிறது மணிபுரி. இரண்டு புறங்களில் சகோதர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. துப்பாக்கிகள் குண்டு வெடித்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க களத்துக்கு வராத முதலமைச்சரை பார்த்து என்ன பிரயோஜனம்? தெருக்கல்லுக்கு பெட்டிஷன் கொடுத்தால் கூட கொடுக்கலாம், ஆனால் இவர்களுக்கு கொடுப்பதில் பயன் இல்லை. மோடியும் வரவில்லை. எங்கெங்கோ எதை எதையோ பேசுகிறார். மன் கி பாத்தில் மணிப்பூர் பற்றி வருவதே இல்லை, ஞாபகமே வருவதில்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போயிட்டு வந்தார், அதனால் ஏதாவது பயன் இருந்துச்சா? பயன் இருந்தது. அடுத்த நாள் தீவிரமான முறையில் வன்முறை வெடித்தது. அவர் போய் வன்முறை எல்லாம் சரியாகிவிட்டது என்று வந்து இறங்கினார். அங்கே வன்முறை வெடித்து சிதறிக்கொண்டே தான் இருந்தது. வன்முறையை தூண்டி விடுகிற கரங்களே இவர்களின் கரங்கள் தான். எனவே தான் இவர்கள் ஆட்சி அகற்றப்படுகிற வரை இங்கே அமைதி நிலவாது என்று மணிப்புரி மக்கள் கருதுகிறார்கள். இப்போ வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு போதுமான வசதிகளும் பாதுகாப்பும் அங்கே இருக்கா, உறுதி செய்யப்பட்டிருக்காங்க? அதில் இப்போ குக்கி என்றால் குக்கி பகுதி மக்கள் அவர்களுக்கு உதவுகிறார்கள். மைத்தை பகுதி என்றால் மைத்தை பகுதி மக்கள் புரவலர்களாக இருந்து அவர்களுக்கு உதவுகிறார்கள் எல்லா வகையிலும். நாங்கள் பார்த்த எந்த முகாமிலும் வசதி குறைவு என்று யாரும் எங்களிடம் புகார் சொல்லவில்லை. அந்த மக்கள் உங்கள்கிட்ட வச்சு கோரிக்கை என்னவாக இருந்தது? அமைதி வேண்டும், ஒரு அச்சமில்லாத மணிப்புரி வேண்டும் என்று கேட்டார். இராணுவத்தினோட கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கமா இருக்காங்க? இராணுவமே பயப்படுகிற அளவுக்கு மக்களிடையே ஒற்றுமை நிலவுகிறது. குறிப்பாக பெண்கள் தெருவில் இறங்குகிறார்கள். ஆண்களை காட்டிலும் பெண்கள் தெருவில் இறங்குகிறார்கள். ராஜீவ்காந்தி உள்ளே போவதற்கு காரணமே பெண்களின் மறியல்தான். அனுமதிக்கவில்லை, அனுமதிக்க வேண்டும் என்று பெண்கள் போராடினார்கள். எனவே போர்க்களத்தில் நிற்பது பெண்கள். எனவே இராணுவமோ பிஜேபி சர்க்காரோ அவ்வளவு எளிதில் கிள்ளு கீரைகள் மாதிரி தூக்கி எறிந்து விட்டு போய்விட முடியாது. கடந்த வாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போகும்போதே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். நீங்கள் அப்படி போகும்போது உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்ததா, பாதுகாப்பு ஏற்படுகிறது? எங்களுக்கு, நாங்கள் எம்பிக்கள் 5 பேரும் எம்பிக்கள் என்ற முறையிலும் நிவாரண முகாம்கள் மற்ற நிலவரங்களை நேரடியாக காண வந்திருக்கிறவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கு பைலட் போட்டு எல்லா இடங்களிலும் பார்க்க அனுமதித்தார்கள். ஆனால் தரை வழியாக போக விரும்பினோம். தரை வழியாக குக்கி பகுதிகளுக்கு போக எங்களை அனுமதிக்கவில்லை. நீங்கள் போக வேண்டுமானால் அங்கு தரை வழியாக போக முடியாது, ஹெலிகாப்டரை பயன்படுத்தி நீங்கள் போகலாம் உங்கள் சொந்த பொறுப்பில் என்று அவர்கள் தெரிவித்து விட்டார். எனவே ஒரு சிக்கலும் ஆபத்தும் நிறைந்த அந்த பகுதியில் நாங்கள் ஹெலிகாப்டர் மூலம் போய் குக்கி மக்களின் பிரதிநிதிகளையும் குக்கி மிலிட்டன்ஸ் உட்பட அவர்களெல்லாம் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தோம். வர 28ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட போகுது, இது குறித்து ஏதாவது தீர்மானம் கொண்டு வர இருக்கீங்களா? இதை நாங்கள் அந்த மக்களுக்கே வாக்குறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். ராஜ்யசபா லோக்சபா இரண்டிலுமே அமைதியாக இருந்த மணிப்பூரை கலக பூமியாக மாற்றிய குற்றவாளி ஆட்சியில் இருக்கிற மோடியின் அமைச்சரவை தான். அதனால்தான் மோடி ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு ஆதரவாக அனுதாபமாக சொல்லவில்லை, அங்கு போய் பார்க்கவும் இல்லை. தமிழ்நாட்டில் 7 தடவை வர விரும்புகிறவர்
ஏன் பற்றி எறிகிற மணிப்பூர் பக்கம் போகவில்லை, ஏன் போகவில்லை என்றால் காரணிகளே இவர்கள்தான், எனவே போகவில்லை. இவர் கண்டுடைப்புக்காக அங்கே போனார். அதே மாதிரி ஒரு கண்டுடைப்பு நாடகம் ஒன்று முதலமைச்சரால் அரங்கேற்றப்பட்டது. நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரே வாங்கி கிளி தெரிந்து கொண்டார். இது ஒரு நாடகம், கண்டுடைப்பு நாடகம், இதைத்தான் நடத்தினார். இல்லை, நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்பு, இந்த விவரங்களை எல்லாமே நாங்கள் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டிலும் எழுப்ப போகிறோம். இப்போது நீங்கள் எதிர்கட்சியில் வந்து இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துறதுக்கான முன்முயற்சி எடுக்க போகிறீங்க. ஆனால் ஒன்றிய அரசு தரப்பில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து இதை திசை திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல, அவர்கள் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் மணிப்பூரி பிரச்சனையை அவ்வளவு எளிதில் கடந்து போய்விட முடியாது. அடுத்தது, இந்த வன்முறையை முடிவு கொண்டு வரதுக்கு என்ன வழி இறுதியாக? அந்த மக்கள் விரும்புகிற வழி, இவர்களை அப்புறப்படுத்தினால்தான் எங்கள் மாநிலம் அமைதியடையும் என்று சொல்கிறார். சிலர் சொல்லுவார், மாநில அரசு பதவி விலகிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும் மாதிரி. அந்த ஜனாதிபதி ஆட்சியும் பிஜேபி ஆட்சி தான். நன்றி சார். யார் வந்தால் என்ன, எனவே அது எங்களுடைய டிமாண்ட் அல்ல. நன்றி, வணக்கம்.